हलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्म चैनल्ल एन्न सेंजु काट्ट पोरेन्ना रिंग मुरुक्कु इंगे वंदु कोडुबलैन्नु सोल्वांगा कर्नाटकाल मसाला मुरुक्कुनु सोल्लाम अदु एप्पडि सेय्यरेन्नु पार्क्कलाम वांग अदुक्कु मुन्नाडि उंगल एल्लार्ट्टेयुम ओरु रिक्वेस्ट इरुक्कु नम्म चैनल्ल इन्नुम नींगल सब्स्क्राइब पण्णलैना सब्स्क्राइब पण्णि पक्कत्तुल इरुक्क बेल बटनैयुम प्रेस पण्णिक्कोंग कोडुबलै एप्पडि सेय्यरेन्नु पार्त्तुक्कोंग ओरु बौल्ल ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அந்த கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நான் ஜலிச்சு எடுத்த மாவு தான் சேர்த்துக்கிறேன் நைஸ் ரவா வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன் இந்த குவாண்டிட்டிகளை கரெக்ட்டா பாத்துக்கங்க இந்த கப்ல நான் மைதா மாவும் அரிசி மாவும் எடுத்துர்க்கேன் இந்த சின்ன கப்ல ரவா எடுத்துர்க்கேன் 1/2 கப் இதுதான் கரெக்ட்டான அளவு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் வந்து சூடு பண்ணி சேர்த்துர்க்கேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துர்க்கேன் மொத்தம் 1/2 ஸ்பூன் அதே மாதிரி ஓமம் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூளும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கை போர்க்கற சூடு தான் இருக்கும் எண்ணெய் சேர்த்தாலும் அது அப்படியே கை வச்சே நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு புடிச்சு பாருங்க உங்களுக்கு எண்ணெய் கரெக்ட்டா இருக்கானு இல்லேனா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ வந்து எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே கரெக்ட்டா இருக்கு இப்படி புடிச்சு பார்த்தோம்னா பாருங்க இந்த மாதிரி கொலக்கட்ட மாதிரி புடிக்க ஆகணும் இது பதம் கரெக்ட்டா இருக்கு இப்போ நம்ம இதற்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல காஷ்மீரி மிளகாய் வந்து 3 சேர்த்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் அரை மூடி தேங்காய் சேர்த்திருக்கேன் இது 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு வரலாம் அரைச்சு விழுத வந்து மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் அதுக்கு அப்புறமா பத்தலைனா நம்ம மிக்ஸி ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்ல பதமா மாவை பிணைஞ்சிடுங்க இப்போ கொஞ்சமா மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து நல்ல கெட்டியான பதமா பிணைஞ்சுக்கங்க ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது மீடியமான அளவா இருக்கணும் எனக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆச்சு அத நான் மிக்ஸி ஜார கழுவிட்டு சேர்த்து பிணைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கினேன் இந்த பதம் இருக்கணும் கையில அமுத்துனோம்னா சாஃப்ட்டா இருக்கணும் உள்ள பதியணும் இப்போ வந்து நம்மளுடைய கோடுபலை மாவு ரெடி ஆயிருச்சு இத எப்படி உருட்டறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் கொஞ்சமா பீஸ் எடுத்து பிச்சுக்குங்க நம்ம சப்பாத்தி மணையில நான் காட்ற மாதிரி திரட்டிக்கங்க கையிலே இதெல்லாம் செஞ்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி உருட்டிக்கங்க இது ரிங் கோடுபலைங்கறனால நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ கணம் அந்த அளவுக்கு வச்சுக்கங்க இந்த மாதிரி உருட்டிட்டு கத்தியில அரைஅரையா கார்னர்ல எல்லாம் வெட்டி எடுத்துக்கறங்க திரும்ப மாவோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கை விரல வச்சு சுத்திடுங்க இவ்வளவுதான் ஈஸியா செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்ததையும் செஞ்சு எடுத்துக்கங்க அந்த தேய்க்கிற பதம் மட்டும் கரெக்ட்டா இருக்கணும் உருட்டும் போது ரவுண்ட் வந்து கரெக்ட்டா இருந்தா ரிங் மாதிரி கையில இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கங்க எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா பொரிக்கலாம் ना எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சாச்சு இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு மிதமான தீயா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு துளி மாவு போட்டேனே மேல வரணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொரிக்கலாம் எல்லாத்தையும் உள்ள சேர்க்காதீங்க எண்ணெய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க எண்ணெயில எந்த அளவுக்கு பிடிக்குத இடம் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்த உடனேயும் கரண்டி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு 5 நிமிஷம் தீய வந்து மிதமா வச்சுக்கங்க அப்பதான் கிறிஸ்பியா வேகும் பாருங்க இப்போ இந்த அளவு வந்ததக்கு அப்புறமா தான் நான் திருப்பி விடுறேன் திருப்பி இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியா வேகணும்னா மிதமான தீயில தான் நீங்க வந்து வேக வச்சு எடுக்கணும் இத இப்போ வெந்திருச்சு பபிள்ஸ் அடங்கனதுக்கு அப்புறம் எடுத்துக்கங்க கர்நாடகா ஃபேமஸான முறுக்கு இது கோடுபலே ரிங் முறுக்குனு சொல்லலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குனு இந்த விதமா நீங்களும் செஞ்சு பாருங்க நான் அடுத்த ட்ரிப்பும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன் போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் ஆனா அதுக்கு அப்புறம் வேகையில கொஞ்சம் எண்ணெயை மிதமான தீயா மாத்திக்கங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கங்க இதே மாதிரி நம்மளுடைய கோடுபலை அருமையா ரெடி ஆயிச்சு பாருங்க இது கர்நாடகா ஸ்டைல் கோடுபலை நீங்களும் இந்த விதமா செஞ்சு பாருங்க அப்படியே பேக்கரி ஸ்டைலே வரும் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸா மறக்காம நம்ம சேனலை போஸ்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் கொடுங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ.